நமக்கு சிந்தனை சிறப்பு சிந்தனை அளிக்க உள்ளவர் பேராசிரியர் அருள்நிதி எஸ் மாலதி அம்மா அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். அவர்கள் பிறவி மதித்திடுமின் என்ற தலைப்பிலே சிந்தனையாற்ற உள்ளார்கள். அவர்களை பற்றிய அறிமுகம். பேராசிரியர் எஸ் மாலதி அம்மா அவர்கள் மனவளக்கலையிலே 20 வருட அனுபவம் உடையவர்கள். 2001 அருள்நிதி ஆனவர். எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ தமிழ், எம்ஏ ஒய்ஹெச்சி முடித்திருக்கிறார். நாலடியாரும் வேதாத்ரி மகரிஷும் ஒப்பீடு என்ற தலைப்பிலே எம்ஃபில் பட்டம் பெற்றுள்ளார். தற்பொழுது உடல் மனம் யோகம் என்ற தலைப்பிலே மகரிஷியின் கருத்துக்களை பிஹெச்டிக்காக ஆய்வு செய்து வருகிறார். 2019 போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையிலே தொண்டுக்காக ஞானாசிரியர் விருது பெற்றவர். ஆழியார் ஜூம் இணைப்பிலே ஒருங்கிணைப்பாளராக பட்டிமன்ற பேச்சாளராக உரையாற்றியுள்ளார். சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். வேதாத்ரிய சிந்தனை ஜூம் இணைப்பிலே நாள்தோறும் மகரிஷி அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடல்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறார். அவருடைய வீட்டில் எம்கே பிளாட்ஸ் தவ மையத்திலே 4 வருடங்களாக தொண்டாற்றி வருகிறார். தவ மையம் அமைத்து அங்கேயே சிறப்பாக மக்களுக்கு பயிற்சி கொடுத்து தொண்டாற்றி கொண்டிருக்கும் அம்மா அவர்களை சிந்தனை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இந்த நல்வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டல தலைவருக்கும் இணைய ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ஜம்புலிங்க ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த குழுவில் இருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் சிறம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு தவத்தை நடத்தி கொடுத்து லோகம்மாள் பேராசிரியர் லோகம்மாள் அவர்களுக்கும், வழி நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிகால வேளையில் கூடியிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு பிறவி மதித்திடுமின் என்ற சிந்தனையில் சிந்திக்கவிருக்கிறோம். பிறவி இறைநிலை என்பது உண்மை. உண்மை என்றால் எப்பொழுதும் இருப்பது என்று பொருள். முழுமையானது, நிலையானது. இந்த இறைநிலை என்கிற ஆதிநிலையாகிய வெட்டவெளி இயங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதன் பயணம் துவங்குகிறது என்று நாம் வைத்துக் கொண்டேமேயானால், அது ஒவ்வொரு நிலையிலும் தன்மாற்றம் பெறும் பொழுது அந்த இறைநிலையே ஒரு சிறு பகுதியாக தன்மாற்றம் அடைந்து பரிணமித்து கொண்டு அந்த பயணத்தின் முடிவாக இல்லை அந்த பயணத்தின் நோக்கமாக அது எதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்று அறிந்தால் அது மீண்டும் இறைநிலையை நோக்கியே ஆதி நிலையான இயங்கும் சுத்த வழியாக இருக்கும் இறைநிலையை நோக்கித்தான் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது, பரிணமித்து கொண்டிருக்கிறது. இப்படி இயங்க ஆரம்பித்த ஒவ்வொரு நிலையிலும் அது மறைபொருளாக இருக்கும் இறை துகளாகட்டும், காந்தமாக இருக்கட்டும், விண்ணாக இருக்கட்டும், அல்லது தோற்ற பொருள்களாக இருக்க அண்ட பிரபஞ்ச கோடி தோற்ற பொருள்களாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களின் கூட்டாக இருக்கட்டும், அவற்றின் கூட்டு பொருட்களாக உயிரினங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பரிணாமத்திலும் எந்த ஒரு நிலையிலும்
அது தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்து அது சிறு பின்னமாக முழுமையாக இருந்த இறைநிலை அதிலிருந்து ஒரு சிறு பகுதியாக மாறி இயங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் அதை மேலும் மேலும் தன்னை முழுமைப்படுத்தி கொள்ள தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே வருகிறது. மீண்டும் ஏனென்றால் அது மீண்டும் அது இறைநிலையே கலக்க வேண்டும். எங்கு ஆரம்பிப்பதோ அங்கே வந்து சேர வேண்டும். அதுதான். ஆக அப்படி ஒவ்வொரு நிலையிலும் தன்னை மேம்படுத்தி கொண்டே வருகிறது. இந்த இறைநிலையே தான் புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்வதற்கு எத்தனித்து கொண்டே, அதாவது எழுச்சி பெற்று கொண்டே இருக்கிறது. இந்த எழுச்சி தான் ஒவ்வொரு தன்மாற்றத்திலும் மேன்மையை, இறை நிலையின் மேன்மையை அதிகரித்து கொண்டு அதற்கும் அந்த தோற்றத்திற்கும் அல்லது பரிணாமத்துக்கும் மீண்டும் அதன் ஆதிநிலையான இறைநிலைக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியை நிரப்பிக் கொண்டே வருகிறது. அந்த எழுச்சி தான் மீண்டும் அது இறைநிலையை அடைவதற்கு வழிவகுத்து கொடுக்கிறது. பிற மற்ற தோற்ற பொருட்கள் அனைத்திலும் அது இறைநிலை இயற்கையாகவே என்ன தன்மையோடு அந்த விண்ணின் கூட்டும் அமைப்பும் உள்ளதோ அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல்தான் உயிரினங்கள் என்ற பிறவி தோன்றும் பொழுதும் ஓரறிவு முதல் ஐந்து வரை, ஐந்து அறிவு உள்ள விலங்கினங்கள் வரை அந்த அணுக்களின் தன்மை என்ன விதிகளுக்கு உட்பட்டுள்ளதோ, என்ன தன்மைக்கு உட்பட்டுள்ளதோ அதன்படியே அந்த உயிரினங்கள் தோன்றும், வாழும், மறையும். அந்த ஒவ்வொரு இனங்களின் ஓரறிவு முதல் ஐந்து அறிவு வரை அதில் உள்ள இறைநிலையின் எழுச்சி அதனை அடுத்த நிலைக்கு தன்மாற்றம் அடைய கொண்டு செல்கிறது. ஒரு அறிவாகிய இந்த தாவரம் மேலும் மேலும் எழுச்சி பெற்று அது புழுவாக மாறுகிறது. அந்த இடத்திலிருந்து இடம்பெயரும் வகையில் அது புழுவாக மாறுகிறது. உணவு உட்கொள்ளும் தேவையான வாயை பெறுகிறது. அதே போல் ஒவ்வொரு அறிவின் மேன்மையிலும் இறைநிலை எழுச்சி பெற்று பரிணாமத்தை மேம்படுத்தி கொண்டே செல்கிறது. அப்படி அந்த விலங்கினங்கள் வரையாக இருக்கக்கூடும் நிலையில் அதற்கென்று துய சிந்தனையே இயற்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பகுத்தறிவோ கிடையாது. இயல்பாக இறைநிலை அதனுள் எப்படி எழுச்சி பெறுகிறதோ அதை போன்றே அது இயங்கி மறைந்துவிடும். அதன் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப இயற்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளாது. அதுவும் இயற்கையிலிருந்து மாறாது. அதன் இயல்பு அப்படியே அப்படித்தான் இருக்கும். குயில் குயில் மாதிரிதான் பாடும், மயில் மயில் மாதிரி தான் ஆடும். எந்த குயிலும் மயில் மாறி ஆடுவதற்கு முயற்சிப்பதில்லை, எந்த மயிலும் குயில் போல பாடுவதற்கு முயற்சிப்பதில்லை. அதற்கான அமைப்பு எப்படியோ அதன் படியே அது இயங்கி மறையும். இந்த ஐந்தறிவு உயிரினத்திற்கு பிறகு தோன்றிய ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் என்ற இறைநிலையின் போதுதான் அது இறைநிலை தன்மாற்றத்தின் பூரண பொருளாக அது மாறுகிறது. அதனால்தான் மகரிஷி அவர்கள் மனிதனை பூரண பொருள் அப்படிங்கிறார். இப்ப இந்த ஆறாவது அறிவில் அனுமானம் என்ற சிந்தனை சிறப்பை மனிதன் பெறுகிறான். இப்போ அவனுள்ள இருக்கும் அந்த சிந்தனை என்பது முன்னோக்கியும் பின்னோக்கியும் செல்கிறது. அதற்கு முன்னாடி தோன்றிய சிங்கமோ குரங்கோ இல்ல செடி கொடி வகைகளோ இதற்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு அது சிந்திப்பதில்லை. அதை இப்ப நீ இந்த பிறவியில் நான் வந்து கருப்ப குரங்கு மாதிரி குரங்கா பிறந்துட்டேனே, அடுத்த பிறவியில் நான் அழக மயிலா பிறக்கணும் அப்படின்னு குரங்கு சிந்திப்பதில்லை. ஐயோ இந்த பிறவியில் நான் இப்படி
தாவற மாதிரி இருக்கேனே, ஒன்னொன்னுத்துக்கும் தாவற மாதிரி இருக்கேனே. போன பிறவில நான் எப்படி நான் தவழ்ந்துட்டு இருந்திருப்பேனோ, புழுக்கள் மாதிரி ஊர்ந்து கொண்டிருந்திருப்பேனோ அப்படின்னு எந்த குரங்கும் சிந்திப்பதில்லை. ஆக அந்த ஆறாவது அறிவை கொண்ட மனிதன் தான் தான் இருக்கும் நிலையில் இருந்து அடுத்து எந்த நிலைக்கு நாம் செல்வோம் என்று சிந்திக்கிறான். அதை போலவே இந்த இருக்கும் நிலைக்கு நாம் எப்படி வந்தோம் என்பதையும் சிந்திக்கும் திறனை கொண்டவன் தான் எங்கு சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தையும் ஆராயும் திறன் கொண்டவன். ஆக இந்த பிறவிகளிலேயே உயர்ந்த பிறவியாக நாம் மனிதனை கொள்ளலாம். அதனால்தான் முன்ன சொன்ன மாதிரி மகரிஷி பூரண பொருள் அப்படிங்கிறாங்க. திருநாவுக்கரச மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை இறைநிலையை உணர்ந்து கொள்வதற்காக இந்த மனித பிறவியும் கண்டிப்பாக வேண்டும். கலங்கங்களோடு தான் நம்ம பிறக்கிறோம், பல்வேறு பதிவுகள் துன்ப பதிவுகளோடு பிறக்கிறோம். அப்ப பிறந்தாலே துன்பம் என்பதும் திருநாவுக்கரசருக்கும் தெரியும். அப்படி பிறந்துட்டாலும் எவ்வளவு துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரவரின் தன்மைக்கு ஏற்ப பல்வேறு வகையான, கொஞ்சம் கூட நாம சிந்தித்து பார்க்க முடியாத அளவில், கற்பனை செய்ய முடியாத அளவில் இன்பமும் துன்பமும் நமக்கு வருகின்றன. ஆக இந்த இன்பம் துன்பங்களை கூட அனுபவிக்கணும். ஏன்னா அந்த இறைநிலையை உணர்வதற்கு இந்த மனித பிறவி மிக மிக அவசியமாகிறது. இப்போ மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்போ பிறவி, மனித பிறவி என்பது இத்தனை தன்மாற்றங்களில், இறைநிலையின் இவ்வளவு பெரிய எழுச்சியில் சிறப்பான, அது ஒரு இதற்கு மீறிய ஒரு தேவை இல்லை என்கிற நிலையில், மற்ற எந்த நிலையில எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு தேவை, அடுத்த தேவை இருக்கும், அதுதான் எழுச்சி பெற்று அடுத்த நிலைக்கு மேம்படுத்துது. ஆனா மனித பிறவியில் இதற்கு மேலும், மனிதனுக்கு ரெண்டு கண்ணுக்கு பதில் இன்னொரு கண்ணு வச்சுப்போமா, ரெண்டு கது காதுல நிறைய கேட்கிறோமே, மூணாவதும் ஒண்ணு வச்சு மூணு காதுக்கும் ஹெட்போன் ரெடி பண்ணுவோமா, பேசி பேசி மாலையிலேயே ரெண்டு வாய் வச்சுப்போமா, ரொம்ப தூரம் நடக்க முடியலையே நாலு கால் வச்சுப்போமா, கிடையாது. என்னென்ன தேவையோ, என்னென்ன மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இறைநிலை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்கும் பிறவிதான் மனித பிறவி. இப்போ இந்த பிறவியின் நோக்கம் என்பதை ஆராயும் திறன் கொண்டவன் முன்னும் பின்னும் என்பதை நாம பார்த்தோம். இப்ப என்னவாக இருக்கும் நோக்கம், அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மகரிஷி சொல்றாங்க, மனிதனாய் பிறந்தவர்கள் எல்லோரும் வாழ்வில் மண்ணுலக பொருள் வளமும் புலனின்பமும் துய்த்து புனிதமெனும் இறையுணர்ந்து பிறவி தொடர்போக்க பொருந்தியவாறு அறிவு உடல் ஆற்றல்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாரு. இந்த மனித பிறவியில் தான் இது இருக்கு. என்ன இருக்கு? அறிவும் உடல் ஆற்றலும் இருக்கு. மனிதனாய் பிறந்து விட்டோம், இந்த புவியில் இருக்கும் அடிப்படை தேவைகளை பெற்று பொருள் வளத்தை அனுபவித்து புலன்கள் மூலம் ஏற்படக்கூடிய இன்பமும் துய்த்த இதையெல்லாம் உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நீ நல்லா அனுபவிச்சுக்கோ. அனுபவிச்ச பிறகு புனிதமெனும் இறை உணர்ந்து பிறவி தொடர் போக்க, நம்ம எங்கேன்னு நாம தெரிஞ்சுக்க போறோம், எங்கேன்னு நம்ம அறிவு ஆராயும் திறன் கொண்டவன் மனிதன் என்பதை பார்த்தோம். அப்ப திருப்பி நாம போய் அத புனிதமெனும் இறை இறைநிலையின் புனித தன்மை, பதிவுகள் அற்ற, களங்கங்கள் அற்ற அந்த இறை உணர்வு, இறை நிலையை உணர்ந்தால்தான் இந்த பிறவி தொடரை போக்கி கொள்ள முடியும். இல்லைன்னா நாவுக்கரசர் தான் சொல்லிட்டாங்களே, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, இந்த கலங்கத்தோட திரும்ப திரும்ப இந்த நம்மளோட பதிவுகளும் துன்பங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுது நம்ம அந்த பதிவுகளை களைத்து கொள்கிறோமோ அப்பதான் இந்த பிறவி தொடர் போகும்.
அப்ப இந்த பிறவித்தொடர் போகணும்னா புனிதம் எனும் இறை உணர்ந்து வாழ வேண்டும். இதெல்லாம் வாழணும், எல்லாமே இருக்கு. புனிதம் எனும் இறை உணர்வை உணர்ந்து வாழ்வதற்கு தேவையான அறிவும் உடல் ஆற்றலும் மனிதனிடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தியவாறு அறிவு உடல் ஆற்றல்கள் உள்ளன அப்படின்னு. ஆக இந்த இரண்டு, உடல் ஆற்றல் அறிவு என்ற இரண்டு தனி சிறப்புகளை வைத்துக்கொண்டு மனிதன் பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறவியின் நோக்கம் தெரிந்ததுதான், நாம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு இல்லை, அது இறைநிலையே ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. நீ இங்க இருந்து போற, அதுக்கு தெரியும் நான் இங்க இருந்துதான் அதை இறை துகளா மாறுறேன், திருப்பி அதே மாதிரி அதனாலயே நான் வந்து கலந்துடுவேன், அதுக்கு தெரியும். ஆனா எப்போ இந்த மனிதன் வருகிறானோ, ஆறாவது அறிவு வருகிறதோ, அப்பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம், நாம் திரும்பவும் இறைநிலையை நோக்கிய பயணத்தை வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ பிறவியின் நோக்கம் இறைநிலை அடைதல் என்றால் அதற்கு கலங்கங்களை போக்கி வாழ வேண்டும். இப்ப கலங்கங்களை போக்கி வாழ வேண்டும் என்றால் வாழும் போதே இறையுணர்வோடு, அதான் புனிதம் எனும் இறையுணர்வு, அப்ப இந்த இறையுணர்வோடு வாழ்ந்து அறநெறி வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த மனித பிறவி என்பது சுய சிந்தனையும் பகுத்தறிவையும் தன்மையும் தொகுத்தறியும் திறனும் கொண்டது. மனிதனுக்கு சுய சிந்தனை உண்டு, அந்த மனிதனுக்கு பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளவும் தெரியும், பகுத்து அறிந்ததை தொகுத்து பார்க்கும் திறனும் அவனுக்கு உண்டு. இந்த ஐந்து அறிவு வரை அது கிடையாது. எப்படி இறைநிலை இயங்கிக் கொண்டிருக்கோ, இயல்பு இயங்கிக் கொண்டிருக்கோ, இயற்கையாக அதன் இயல்போடையே அது முடிந்து போயிடும். அப்ப இந்த சுய சிந்தனையுடன் கூடிய இந்த பகுத்தறிவும் தொகுத்தறிவும் மனிதனை என்ன செய்ய தூண்டியது? நேரா நீ இறையுணர்வு புனிதமனும் இறையுணர்வு உணர்ந்து அதற்கான செயல்களை செய்ய விடாமல் இந்த பகுத்தறியும் தொகுத்தறியும் திறனும் என்ன செய்ததுன்னா, இயற்கையை தன் தேவைக்கேற்பவும் ரசனைப்புக்கேற்பவும் உருமாற்றி தரமாற்றி அமைத்து கொள்ளும் வல்லமையை ஏற்படுத்துகிறது, இல்லை செய்ய தூண்டுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க மனிதன் என்ன பண்றான், நான் போக வேண்டியது இறைநிலை தான், அதை விட்டுட்டு எனக்கு இப்போ ஒரு பவர் வந்திருக்கே, என்னால் தொகுத்து பார்க்க முடியும், ஆராய்ந்து பார்க்க முடியும், நான் எங்கேருந்து வந்தேன் எங்கேருந்து போனேன்னு மட்டும் பார்க்காம அங்கு கொஞ்சம் அந்த பகுத்தறிவும் தொகுத்தறிவும் சேர்ந்து இயற்கையாக இருக்கிற இந்த பொருள் வளங்களை, ஒரு பழம் இல்ல ஒரு தானியம் ஒரு காய் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அப்படியே அனுபவிக்காமல் அதை உருமாற்றி தரமாற்றி தன் ரசனைக்கு ஏற்ப அமைத்து கொள்ளும் அந்த திறன் வந்துட்டதுனால அதை அமைத்து கொள்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரசனை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும் பொழுது இயற்கையிலிருந்து அதிகமான வேறுபாடை பெறுகிறது. பழத்தை அப்படியே பறித்து சாப்பிடுவது அப்படியே இயற்கையா சாப்பிடும், அந்த பகுத்தறியும் தொகுத்தறியும் அறிவு தன் ரசனைக்கேற்ப அதை எப்படி மாற்றுது, பழச்சாரா மாற்றுது, மில்க் ஷேக்காக மாற்றுது, என்ன சொல்லுவோம் ஸ்வீட்டா நிறைய பைனாப்பிள், என்ன என்ன நம்ம பழத்தை நினைக்கிறோமோ அத்தனை. அப்போ அதனோட தரத்தையும் நாம மாற்றிக்கொள்கிறோம் நம்மளோட ரசனைக்கேற்ப. ஆக இந்த இயற்கையிலிருந்து அவன் விலகி செல்கிறான். நம்ம கூகுள் மேப், ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம கூகுள் மேப் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருப்போம், அது அது காட்டும், ஓ நம்ம வந்து ஓ இங்கதான், இன்னும் சொல்ல போனா சம்டைம்ஸ் பாப்ப நம்ம வந்து இடது பக்கமா போயிட்டே இருக்கோம்,
வலது பக்கம் அந்த நம்ம போக வேண்டிய அந்த கட்டடமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அது வேற ஏதோ இடத்துல மேப் காட்டி திரும்பிடும். திருப்பி சுத்தி சுத்தி எங்கெங்கயோ சுத்தி சுத்திட்டு திருப்பி அந்த கட்டடத்துக்கு வந்து நிற்கும். நிறைய நேரங்கள் இது நிறைய அனைவருக்கும் அன்பர்களுக்கு இந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும். பக்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம எங்கெங்கயோ சுத்திட்டு தெரியாம எப்படி வந்திருப்போம். அது மாதிரிதான் இறைநிலை நம்மோடய இருக்கு. அதுதான் நோக்கம், எல்லாமே தெரியும். ஆனா நம்ம கொஞ்சம் தரம் மாற்றி இயற்கையை ரசனைக்கேற்ப உருமாற்றி விடுவதனால் நாம கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆகிடுறோம், கொஞ்சம் விலகி போயிடுறோம். அந்த நோக்கத்திலிருந்து நாம விலகி போயிடுறோம். அப்படி அந்த விலகி போகிற அந்த போயிருக்கிற நம்ம இப்ப எல்லாமே விலகிதான் போயிருக்கோம். போயிருக்கிற இந்த நிலையில் தான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மகான்கள் வழி நடத்துறாங்க. இல்லை இப்படியெல்லாம் போயிட்டு சுத்திட்டு இருக்காதப்பா, இல்லையா? இப்படி எல்லாம் போய் சுத்திட்டு இருந்தா வாழ்ந்தா வீணாகும் இல்லையா? நம்ம 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 120 ரூபாய் கொடுப்போம். அங்க எல்லாம் சுத்திட்டு வந்து கொடுக்க வேண்டியது. அது மாதிரி நிறைய பதிவுகளை ஏற்படுத்தி கொள்வோம். இப்படியெல்லாம் நீ இயற்கைக்கு முரணாக இறைநிலைக்கு எதிரான பாதையில் டைவர்ட் ஆகி நாம செல்லும் பொழுது பல பதிவுகளை நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு. அதனால நீனு சரியான பாதைக்கு செல்லணும். அப்ப அந்த சரியான பாதைக்கு செல்வதற்கு இந்த பிறவியை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதை நமக்கு எளிமையாக புரிய வைப்பவர் தான் மகரிஷி. வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் பார்த்தற்கு பாசுபதமும் அருள் செய்தவன் பத்தருள்வில் கோத்தன்று முப்புறம் தீ விளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ நம் தம் கூழமையே. திருநாவுக்கரசர் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். ஐயோ, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே, நான் மனிதனாக பிறந்துட்டேன் என்பதற்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு அதை மதித்து போற்றிடுங்கள். ஏன்னா கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ நம் தம் கூழைமையே அப்படிங்கிறார். அப்படின்னா பின்பற்றுதல், கூழ்மையினா பின்பற்றி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இந்த பிறவி வந்துச்சுன்னு நம்ம மதித்து போடணும்னா இறைநிலையை பின்பற்றுதல், இறைநிலையோடு உணர்ந்து வாழுதல். அதுக்காக அப்போ குருங்க கிட்ட நம்ம சொல்ல முடியாது நீ டைவர்ட் ஆகாத. இப்போ வந்து நம்ம அப்படிதான் அதையும் பழகி வச்சிருக்கோம். அது பாட்டு கிடைச்சதை சாப்பிட்றதை விட்டு நாம இங்கே இருந்து நாம நம்மளை கெடுத்துக்கிறதும் இல்லாம அது ஒரு ஒரு மலைவாழ் பிரதேசங்களுக்கு நம்ம போனா இங்கேருந்து நம்ம பேக்கடு ஃபுட்டை கொண்டு போய் அது நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு இருக்கோம், அதுக்கு நாம போட்டு அதையும் கெடுத்து வைப்போம். ஓகே, நோக்கம் மாறி போயிடாம இந்த பிறவி வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் பிறவி மதித்திடுமின். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆய்ந்து பகுத்தறிந்து தொகுத்தறிந்து வாழும் அந்த தன்மையுடன் கூடிய மனிதனாக பிறந்திருக்கும் பிறவி கிடைத்துள்ளதே, அதை நம்மை மதித்து வாழ்ந்துட வேண்டும். எதற்காக மதித்து வாழ்ந்துட வேண்டும்னா இறைநிலையை பின்பற்றி வாழ்வதற்கு, இறைநிலையை அடைவதற்கு பின்பற்றி வாழ்ந்துட வேண்டும். மதித்திடுமின், ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமின். மதித்திடுமின்னா என்ன பொருள் சொல்லலாம்? மரியாதை செய்தல், கண்ணியப்படுத்துதல். என்ன சிறப்பு இருக்கோ அந்த சிறப்பை நமக்கு மேலும் போற்றுதல், அதுதான் மதித்திடுமின். நாம முதல்ல இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்டுக்கிறோம். நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன், இந்த ஒரு பிறவி எனக்கு கிடைத்திருக்கு. ஓ, நான் என்னை மதிக்கிறேனா? நான் எனக்குள் இருக்கும் இறையை உணர்வது என்பது அடுத்த நிலையின் வைத்துக் கொள்வோம். பொதுவாக நான் என்னை மதிக்கிறேனா, எனக்குள்ளே
உணர்வுக்கும் எனக்குள்ளே இருக்கும் குணத்திற்கும் எனக்குள்ளே இருக்கும் அறிவிற்கும் என்ன வெவ்வேறு சொற்கள் போட்டுக்கொண்டாலும் என் பிறவியை நான் மதிக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு நான் மரியாதை செய்கிறேனா, அதை நான் பாராட்டுகிறேனா, இப்போ இவ்வளவு பெரிய சிறப்பு எனக்கு இருக்கு, என்னால பகுத்தறிய முடியும், தொகுத்தறிய முடியும், அனுமானம் செய்ய முடியும், அதை நான் அங்கீகரிக்கிறேனா, இறைநிலை என்னுள் இருக்கிறது என்பதை அங்கீகாரம் செய்கிறேனா, எனக்குள் இருக்கும் இறைநிலையை நான் போற்றி பாதுகாக்கிறேனா, போற்றி வளர்த்தெடுக்கிறேனா, அதற்குரிய மரியாதையை நான் செலுத்துகிறேனா என்றால் இரண்டுமே இல்லை. மேம்போக்காக இருக்கும் எனக்கும் நான் எதுவும் செய்து கொள்வதில்லை, என்னுள் அடிப்படையாக இருக்கும் இறைநிலையும் நான் செய்து கொள்வதில்லை. ஆனால் அந்த இடத்தில் மனிதன் என்ன நோக்குகிறான் என்றால், தன்னை சூழ்ந்திருப்பவர்களும் சமுதாயமும் மதிக்க வேண்டும், மரியாதை தர வேண்டும், மற்றவர்கள் மரியாதை தர வேண்டும், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் நாம் விலகி போய்கிறோம். இத்தனை பிறவிகள் இருந்ததே, இத்தனை பிறவிகள், இதுக்கு முன்னாடி ஒரு அறிவு முதல் சிங்கமும் கிளியும், ஐயோ நான் இத்தனை அழகா பேசுறேனே கிளி, என்னை யாராவது மதித்து எனக்கு பட்டம் கொடுக்குறீங்களா அப்படின்னு. சிங்கம், நான் இந்த அளவு காட்டுக்கே ராஜாவா, எனக்கு அந்த மாதிரி நாம தான் சொல்லிக்கிறோம், அது நினைக்குதா? கிடையாது. அது வேற யாராவது பாராட்டுறாங்களா அப்படின்னு நினைக்காது, குரங்கு நினைக்காது, நான் எதுக்கு அதுக்கும் தவறனே, எனக்கு யாராவது பாராட்டுறாங்களா, ஏதாவது ஒரு விருது கொடுக்கிறார்களா அப்படி எல்லாம் அது நினைக்காது. ஆனா நாம மட்டும் என்ன செய்வோம், நாமளே செய்யாதது, நமக்குள்ளே இருக்கும் இறைநிலையை நாமளே செய்யாதது, நமக்குள்ளே இருக்கும் மனித நேயத்துக்கு, மனித சுபாவத்திற்கு நாமளே கொடுக்காத மரியாதையை, பாராட்டை நாம மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது சரியான மதிப்பீடாகாது, அது கண்ணியப்படுத்துதல் மதித்தல் என்பது ஆகாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கும், நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம், அதுக்குள்ள ஒரு இறைநிலை இருக்கே, அந்த இறைநிலை எப்படி வந்து ஒரு மல்லிகை அதுக்குள் இருக்கும் இறைநிலை மனமாக வெளிப்படுவதற்கு எந்த ஒரு தடையும் மல்லிகை உருவாக்கி கொள்வதில்லை, அது இயல்பாக மனம் வெளிப்படுகிறது. ஆனா மனிதனுக்குள்ளே இருக்கும் இறைநிலை மட்டும் இயல்பாக வெளிப்படா விடாமல் இந்த சிந்தனையின் மூலமோ பகுத்தறிவின் மூலமோ இல்ல தேவையின் மூலமோ மற்ற களங்கங்களின் காரணமாக அதை ஏன் நாம கதவை மூடி வைத்திருக்கிறோம், அதை திறந்து விடும் பொழுது தானாக அது இறைநிலையின் உணர்வாக வெளிப்படும். நமக்குள் இறைநிலை இருக்கு, அதற்கு மரியாதை செய்தால் அது அன்பும் கருணையுமாக வெளிப்படும். பாரபட்சமற்ற, சுயநலமற்ற, அனைவரும் ஒன்றே என்ற சம உணர்வோடு அன்பும் கருணையுமாக அது வெளிப்படும். ஆனா நாம என்ன அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கோ, அன்பும் கருணையும் எல்லாருக்கும் இருக்கு, ஏன்னா இறைநிலை எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, அதனால இன்பில்ட் தான், அன்பும் கருணையும் எல்லோரிடமும் இருக்கு. ஆனா அதுல அந்த லாக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த லாக்குக்கு நம்ம என்ன அது ஒரு காரணம் போட்டு, இல்லை அந்த லாக்காவே எது இருக்கு அப்படின்னா, இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்தா நம்ம பொழைக்கவே முடியாது. அந்த தன்னலமற்ற அன்பை அது விரிந்தால் தானே வரும், அது விரிய விடுறதே இல்லை, அப்படி ஒரு பேட்டர்ன் லாக் போட்டு அதை லாக் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் கிடையாது, நமது தான், தனது, என்னோடது, நமக்குண்டானது அப்படின்னு ரொம்ப ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம லாக் பண்ணி சுருக்கி வைத்து கொள்ளும் பொழுது அந்த மனிதன் இடத்தில் இருக்கும் இறைநிலை எப்படி தன்னுடைய அன்பும் கருணையும் வெளிப்படுத்தும், அதான் நியதி. மல்லிகை மலத்துல வாசமா வருவதுதான் இறைநிலை, அதுதான் நியதி. ஆனா மனிதனிடத்தில் இறைநிலை அன்பும் கருணையுமாக வெளிப்படுவதுதான் நியதி, ஆனா நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம். குழந்தைங்க பாத்தீங்கன்னா, குழந்தையும் கொண்டாடும் இடத்துலதான் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
நம்ம ஒரு குழந்தை வந்துச்சு, அது குழந்தை கூட நம்ம பேசுறதும் அது கூட விளையாடுறதும் அதன் லெவலுக்கு நாம இறங்கி அது கூட இருக்கும்பொழுது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லுவாங்க. அதே போலதான் இறைவன் இங்க இருக்கான். நீங்க ஒரு குழந்தை இருக்கு, அது பாட்டு அது வேலை செஞ்சுட்டு இருக்கு, இப்பதான் அது நிறைய செல் வச்சுட்டு இருக்கோ இல்ல வந்து ஏதோ பில்டிங் பிளாக் விளையாடிட்டு இருக்கோ ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கு சம்திங், அந்த குழந்தை பண்ணிட்டே இருக்கு, நீங்க பாட்டு கண்டுக்காம நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட வருவே வராது, அது பாட்டு அது இருக்கும். அது என்ன தோணுதோ அதை பாட்டுன்னா அது அது கொடுக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ள அது பாட்டுனு அது செய்துட்டு இருக்கும். நீங்க போய் அந்த குழந்தைய பார்த்து சிரித்து அந்த குழந்தையின் கவனத்தை திசை திருப்பி அது கூட விளையாட எத்தனைக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை உங்களோட வரும். இல்லைன்னா படால போய் தூக்குனீங்கன்னா வராது, அது அழும். அது மாதிரிதான் இறைநிலை நமக்குள்ள அது பாட்டுனு அது இயங்கிட்டு இருக்கு. அதால அதுக்கு எந்த அளவு நீங்க என்ன லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு எந்த அளவு உள்ளுக்குள்ள இயங்கும் முடியுமோ அந்த அளவு அது இயங்கி கொண்டிருக்கு. அதை போய் திடீர்னு திறந்து விட்டாலும் என்னெல்லாம் அதுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கோ அது எல்லாம் வெளிப்படும். நீங்க எந்த அளவுக்கு அதனோடு ஒன்ற ஒன்ற அதன் தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மோட இயல்பாக மனித பிறவியின் இயல்பாக அது வெளிப்படும். அப்ப நமக்குள்ள இருக்கிற கதவை திறந்தால்தான் அன்பும் கருணையுமான இறைநிலை வெளிப்படும். அப்படி வெளிப்படலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கலங்கங்கள் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நாம இந்த இன்ப துன்பத்தையும் அனுபவித்துட்டே இருப்போம். மகரிஷி சொல்றாங்க, மனிதருக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல் நீளும் அப்படிங்கிறாங்க. மனிதருக்கு பிறவி தொடர் தன்னை தேரா, அந்த பிறவி மனிதன் தன்னை தேரா பிறவியை போற்றி பாதுகாக்காவிடல், உணர்ந்து கொள்ளாவிடல், அறிந்து தேரானா அறிந்து கொள்ளாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மாயையால் வினைப்பதிவால் அப்படியே நமக்கு வினைப்பதிவு வந்திருக்குல்ல, அஞ்சறிவில இருந்து எல்லா பதிவும் தானே வந்திருக்கு. அது இயற்கையாக எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த இயற்கை பதிவாக இருந்த அந்த பதிவு நமக்கு வந்திருக்கு. அப்ப இந்த பதிவுகள் மேலும் நம்மோட இப்ப சிறப்பு ஃபீச்சர் சிறப்பு நிலையாக வந்திருக்கும். பகுத்தறிவும் தொகுத்தறிவும் நமக்கு இன்னும் வினைப்பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு, ஒவ்வொன்றத்தையும் மாத்திரம் இல்லையா. அப்போ இந்த வினைப்பதிவால் கடல் போல நீளும், இந்த பிறவி நீண்டுகிட்டே போகும். மனித உடனே நம்ம யோசிப்போம், மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்பர் சொல்லிட்டார், பரவாயில்ல மகரிஷி நீண்டு போறோம், நான் நீண்டுகிட்டே இருக்கும். ஆனா துன்பம் என்பதும் நீண்டு கொண்டே போகும் இல்லையா. இறையை உணர்வதற்கு தான் மனித பிறவி வேண்டும் என்று சொல்ல, துன்பத்தை நீட்டிக்கொள்வதற்காக அல்ல. அப்ப இந்த வினைப்பதிவால் நமக்கு இது இந்த செயல்களால என்னென்ன செயல்கள், பகுத்தறிவு தொகுத்தறிவு, இந்த அறிவால் இயற்கையை தன் தேவைக்கும் ரசனைக்கும் ஏற்ப மாற்றிக்கொள்வதால் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன குணநலங்கள் இந்த அன்பும் கருணையும் இருந்து வேறுபடுகிறது. அதாவது இறைநிலையாக இருக்க வேண்டிய இந்த மனிதன் எத்தனை களங்கங்களை பெற்றிருக்கிறான், அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் கூட இருக்கு அப்படிங்கிறார் மகரிஷி. அதனோட தன்மனைப்பு ஒருவரிடம் இருக்குமேனால் சாட்சி உண்டு அப்படிங்கிறாரு. நம்ம வந்து நாம நான் அப்படின்னு நினைச்சிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த இறைநிலையை உணர்ந்து கொள்ளாமல் நாம் அப்படி என்று நினைத்து கொள்ளும் பொழுது அதற்கு சாட்சிகள் இருக்கு. பேராசை சினம் பொறாமை என கருதும் செயல்கள் நீதி என்று எண்ணல், பிறர் கருத்தில் பிறர் துன்பத்தில் இன்பம் காணல், பொன் செயலின் புலன் மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து புகழ்த்தீடு, பொருள் மயக்கும் செயல்கள் செய்வார், வன்மனத்தோடு எப்பொழுதும் வெறுப்புணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல், இவையே பிறவி தொடர் கடல் போல் நீள்வதற்கு அடையாளங்களாகும். பேராசை இருக்கும், அவங்களுக்கு சினம் இருக்கும், பொறாமை இருக்கும், என் கருத்தும் என்னோட செயலும் தான் சரி அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், மற்றவங்க துன்பப்பட்டா அதுல வந்து இவங்களுக்கு ஒரு நிம்மதியும் இன்பமும் கிடைக்கும். எப்பவுமே அந்த புலன் மயக்கத்துல இருந்து தவறான செயல்கள் மூலம்
புகழும் பொருளும் தேடுவதற்கு என்னென்ன செயல்கள் செயல் புன் செயல்கள்னு சொல்றாரு. நல்ல செயல் கூட செய்ய சொல்லல, புகழுக்கும் பொண்ணுக்கும் புன் செயல்கள் செய்வார்கள். வன்மனத்தோடு இருப்பார்கள் எப்பொழுதும், வெறுப்புணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல். இது எல்லாமே இந்த பிறவியை நாம் உணர்ந்து போற்றாமல் கடல் போல் அந்த பிறவியை நீட்டிக்கொள்ளும் துன்பத்தை வளர்த்து கொள்வதற்கான அடையாளங்களாக மகரிஷி சொல்கிறார்கள். ஓகே, இப்படியே இந்த பிறவியை நாம் மதிக்கவே இல்லை, மதிக்காமல் இதை போன்ற செயல்களை நம் ரசனைக்கேற்ப தேவைக்கேற்ப செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அதனோட விளைவாக என்ன? முதலே சொல்லிட்டாங்க, இந்த பிறவி கடல் போல நீளும் அப்படின்னு. இப்ப இது மாதிரி வாழும்போது கூட அந்த மனித வாழ்க்கை கூட மதிக்கவில்லை என்றால், அது தான் தன்னைத்தானே மதித்து போற்றவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, திருத்தமில்லா தன்முனைப்பு ஓங்கி தற்பெருமைகளை பேச பேச தனக்கு நட்பு சமூகத்தில் குறைந்து குறைந்து தேய்ந்து தனியனாக்கும். வருத்தமே அவர் வாழ்வில் மேலோங்கும், ஞானம் வராது. நீ இந்த பிறவிக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா, மனித பிறவிக்கு மதிப்பு கொடுக்காம இத்தனை தன்முனைப்பு நான் என்பதை வளர்த்து கொண்டா இந்த நான் என்கிற தன்முனைப்பு ஓங்கும். நீங்க தற்பெருமைகளை பேசிட்டே இருந்தீங்க, திரும்ப திரும்ப பேசுன்றீங்க அப்படின்னா, இந்த சமூகத்தில் நீங்கள் இயங்கும் நட்பு சுற்றம் என்பது குறைந்து குறைந்து தேய்ந்தே போயிடும், தனியனாக்கும் அப்படிங்கிற. எவ்வளவு நாள் நம்ம கேட்க முடியும்ல நம்மளோட பெருமைகளை நம்ம பேசிட்டே இருந்தா? அப்போ ஒரு ஒரு நிலையில வந்து சமூகத்தில் குறைந்து தேய்ந்து தனியனாக்கும் அப்படின்னு சொல்ற. அப்போ அவங்க வாழ்க்கை தனியா இருந்தா என்ன? வருத்தமே அவர் வாழ்வில் மேலோங்கும், ஞானம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் வந்தா தான் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். அந்த ஞானம் இருந்தாதான், ஓ எனக்குள்ள இறைநிலை இருக்கு, இதை நான் மதிக்கணும். அந்த ஞானம்தான் இறைநிலையோடு நம்மை இரண்டர கலக்க வைக்கும். இப்போ அன்பும் கருணையமான அறநெறி வாழை கொடுக்கும். வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடும் திருநாவுக்கரசர். இப்ப இந்த பிறவியை மதித்திட என்ன செய்ய வேண்டும்? இப்ப சொன்னதெல்லாம் விட்டுடணும். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னாங்களே அடையாளங்கள், அதற்கான விளைவுகள் வராம இதெல்லாம் விடணும், அப்பதான் ஞானம் வரும். ஆனா இதெல்லாம் விடாம இருந்தா ஞானம் வராது. கிளீனா சொல்லியிருக்காங்க, ஞானம் வராது. இதை விட அழுத்த திருத்தமா எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா? வருத்தமே அவர் வாழ்வில் மேலோங்கும், ஞானம் வராது. அப்போ நம்ம பிறவியை மதிப்பதற்கு என்ன செய்யணும்? அன்பும் கருணையுமான அறநெறி வாழ்வு, அதுதான் அவசியமாகிறது. அந்த அன்பும் அரணும் இருக்கக்கூடிய வாழ்வு. அரண் என்பது துன்பம் போக்கும் செயல்கள் அனைத்தும் அறமாம். நமக்கு ஒரு ஆறாவது மனிதனுக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, பகுத்தறிவு தொகுத்தறிவு. இந்த பகுத்தறிவும் தொகுத்தறிவும் வைத்துக்கொண்டு நாம என்ன செய்யறோம்? நாம செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் சரியான பல நூறு காரணங்களை நம்ம கூறிக்கொண்டு துன்பம் சரும் செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அது அறத்திலிருந்து அற நெறியிலிருந்து நாம விலகி போய்விடுறோம். இந்த துன்பம் தரும் செயல்கள் என்பது அது நமக்குமே தான் முக்கியம் இல்லையா? எனக்கே நான் செய்யறேன், எனக்கே தெரியல, எனக்கு தன்முனைப்பு அதிகமா இருக்கு, அப்போ எனக்கு நான் துன்பத்தை கொடுக்கிறேன். எனக்குள்ள பேராசை அதிகமா இருக்கு, எனக்குள்ள நான் துன்பத்தை எனக்கு கொடுக்கறேன். எனக்கு சினம் அதிகமாக வருது, எனக்குள்ளே இருக்கும் இறைநிலையின் தன்மையை நான் மாற்றேன், துன்பத்தை கொடுக்கிறேன். அப்போ இந்த பகுத்தறிவும் தொகுத்தறிவும் சரியான பாதையில் செல்லாமல் நம்ம கூகுள்கள் மேப் மாதிரி யூடர்ன் எடுத்து வந்து புலன் மயக்கத்தில் புகழிட்ட பொருளிட்ட அப்படின்னு சொல்றாரு.
புண் செயல்கள் பல செய்வார். இந்த பல இந்த செயல்கள்லாம் செய்யறோம். என்ன அறம் மீறிய செயல்கள், அறம் தவறிய செயல்கள். ஏன்னா அதுக்குதான் நம்ம காரணம் சொல்றோமே, இதுதான் அறம்னு. இந்த பகுத்தறிவின் மூலமாக நாம ஒரு காரணம் சூழ்நிலை எல்லாத்தையும் உருவாக்கி முடியும். நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதற்கு பல நூறு சரியான காரணங்களை நாம சரியாக கூற முடியும். ஒன்னே ஒண்ணு ஞாம உணரணும், இது துன்பம் தருது அப்படின்னு உணர்ந்தா தான் அதை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதை போல மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்வு தான் அறநெறியோடு கூடிய வாழ்வு. ஏன்னா நம்ம கலங்கங்களோட தான், ஒரு கலங்கங்கள் இல்லைன்னா இந்த மனித பிறவியே வராது இல்லையா, அடுத்த இதுக்கு எழுச்சி பெற்றே இருக்காது இறைநிலை. அப்ப கலங்கங்கள் இருக்கிறதுனாலதான் நாம வந்திருக்கோம். அப்போ இந்த அறநெறியிலிருந்து தவறிய செயல்களை செய்வதுதான் மனித இயல்பாக இருக்கு. அந்த கலங்கம் தன்னோட பதிவு, தன்னோட இயல்பை வெளிப்படுத்தும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த சிறப்பு இயல்பான முன்னையும் பின்னையும் யோசிக்கொள்ற இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை என்ற தெளிந்த அறிவு நிலையோடு பகுத்தறிவும் தொகுத்தறிவும் கொண்டு அந்த செயல்களை அறம் சார்ந்த செயல்களாக நம்ம மாற்றும் பொழுதுதான் அந்த இறைநிலை அன்பும் கருணையுமாக வெளிப்படும். அப்பொழுதுதான் அந்த இந்த பிறவி என்ன நோக்கமோ அதை உணரும். அப்போ அறநெறி என்பது இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஏன் நீங்க எங்கெங்கயோ போய் டிக்ஷனரி அவ்வளவு புக்குகள், அவ்வளவு இலக்கியங்கள், இதிகாசங்கள் எல்லாமே மனிதனை முறைப்படுத்த நெறிப்படுத்த மகான்கள் கூறியவைதான். யாரும் தவறாக வழிநடத்தவில்லை. நாம வேணா புரிந்து கொள்வதில் சிறிது மாற்றங்கள் இருக்கலாம். அப்போ அறம் என்பது துன்பம் தராத செயல்கள் எல்லாம் அறமாம். கிறிஸ்பா கொடுக்குறாங்க, அதையே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. துன்பம் செய்ய துன்பம் போக்கும் செயல்கள் அறம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த துன்பம் போக்கும் செயல்களை நாம ஒரு பழக்கமாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது அது நமக்கும் பிறருக்கும், நமக்கு தான் தெரியுமா, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல்களை நாம் பழக்கமாக மாற்றிக்கொண்டே வரும் பொழுது, நம்ம ஒரு பேட்டர்ன் லாக் போட்டு இறைநிலையை மூடி வைத்திருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் லாக் தானாக திறந்து அந்த இறைநிலை எப்படி மல்லிகை பூவில் மனம் இயல்பாக வருகிறதோ அதை போல மனிதனிடத்திலும் நம்மிடத்திலும் அந்த இறைநிலை மிக இயல்பாக மிக வாசமாக தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சூழ்ந்திருக்கும் இடத்தை எப்படி மல்லிகை மனத்தால் பரப்புகிறதோ அதை போல நம் மனித பிறவியில் இருக்கும் இறைநிலையும் தானாக இயல்பாக அன்பும் கருணையுமாக மலர்ந்து நமக்கு மட்டும் ஞானத்தை தராமல், நமக்கு மட்டும் இறைநிலையை உணர்த்தாமல் மல்லிகை சூழ்ந்து மனம் பரப்புவது போல அன்பும் கருணையுமான இறைநிலை நம்மை சூழ்ந்து இருப்பவர்களுக்கும் அந்த இறைநிலையை உணர்த்தும். அப்படி உணர்த்துவதற்கு அந்த இறைநிலை இயல்பாக வெளிப்படுவதற்கு அறநெறியை நாம் பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி எல்லாம் இருந்தாலும் போற போக்குல லைட்டா நம்ம ஏதாவது செய்வோம் இல்ல, நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வோம். எனக்குள்ளே இருக்கிறது இறைநிலை, அதை அன்பும் கருணையுமாக மாறி என்னை சுற்றி இருப்பவர்களை அது இன்பமாக வைத்துக் கொள்ளும், மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற ஒவ்வொரு முறையும் நாம நினைக்கும் பொழுதும் மனதில் அமைதி பொங்கி அன்பும் கருணையும் வழிபட்டு மகிழ்ச்சி. அந்த பாட்டுல சொன்னாங்க, அந்த சிம்டம்ல வஞ்ச மனமும் கடுகடு என்ற முகமும் அதெல்லாம் மாறி இல்லையா, அன்பும் கருணையும் மலர்ந்தும் பொழுது மல்லி மொட்டா இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், ஒரு கூம்பி இருக்கும். அது மலரும் பொழுது அதுக்குள்ள இருக்கும் அந்த மனம் வெளிப்படும் பொழுது அழகா அதனோட இதழ்கள் மலர்ந்து மிக சிறப்பாக பார்ப்பதற்கும், அதனோட டெக்ஸ்சர் தொட்டு பார்ப்பதற்கும், அதனோட வாசமும் நம்ம அதுல ஆழ்ந்து போறோம், ஒன்றி போயிடுறோம் இல்லைங்களா. அது மாதிரி
இறைநிலை நமக்குள்ள இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம மூடி வச்சு இந்த அன்பும் கருணையும் வெளிப்படாம கடுக்கடு என்ற முகத்தோட நாம இருக்கோம். கேட்டா சொல்லுவோம், எனக்கு எவ்வளவு பிரச்சனைப்பா, எவ்வளவு ஏதோ யோசனையில இருந்து. ஆனா அந்த மல்லிகை மலர்வது போல நமக்குள்ளே இருக்கும் அந்த இறைநிலையின் கதவு திறந்த விட்டால் அந்த அன்பும் கருணையும் அழகாக மலர் இதழ் விரிக்கும் மலர் போல அன்பும் கருணையும் மலர்ந்து மனம் பரப்பும் பொழுது இன்முகம் என்பது நமக்கு வரும். அப்போ அது தானா அந்த இன்முகம் எனக்குள் இருக்கும் மனிதத்தை பாராட்டும், தானாக எனக்குள் இருக்கும் மனிதத்துக்கு மதிப்பை கொடுக்கும், தானாக என்னை நானே அங்கீகாரம் கொடுக்கும். இது அனைத்தும் இறைநிலைக்கும் ஏற்படுத்தும். அப்போ போடு அப்பப்ப நாம நம்மளோட இறைநிலையை பாராட்டி கொள்வோம், நம் பிறப்பை பாராட்டி கொள்வோம், நம் பிறப்பை மதித்துக் கொள்வோம், அங்கீகரித்துக் கொள்வோம். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ள தூய்மை பெற்றேன் அப்படின்னு. உன்னிலே நான் அடங்க, அந்த அன்பும் கருணையுமான இறைநிலையில் மனிதன் அடங்கி போக, என்னுள்ளே நீ விளங்க அந்த சிறப்பு அனுமான சிந்தனையில் அறிவின் மூலமாக இறைநிலையை நான் உணர்ந்து கொள்ள, உனது தன்மை ஒளிர இறைநிலையின் தன்மை ஒளிர அந்த லாக்கை நம்ம ஓபன் பண்ண பிறகு இறைநிலை இப்படி இருக்கு, இருப்பா இருக்கு இறைநிலை இயங்காம, அந்த இறைநிலை ஒளிரத் துவங்குகிறது, மலரத் துவங்குகிறது. அப்படி அந்த இறைநிலை ஒளிரத் துவங்கும் பொழுது மலரத் துவங்கும் பொழுது எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் அப்படிங்கிறாங்க. நமக்குள்ள இருக்கிற கலங்கங்கள், இந்த யூ-டர்ன் எடுக்கிற இந்த டைவர்சிஃபிகேஷன், புலன் மயக்கம், இது எல்லாம் அந்த இறைநிலை ஒளிரர் ஒளிரும் ஒளியில் இந்த பதிவுகள் எல்லாம் கலங்கங்கள் எல்லாம் தூய்மை பெறுகிறது. இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? இந்த பேறு பெறுவதற்கு மனித பிறவி கிடைத்திருக்கு. இந்த பேறு பெற்ற பின்னர் எப்படி ஞானம் பெற்று என்னுள்ள இருக்கிறது இறைநிலை மலர்ந்து ஒளி வீசுகிறது, உன்னை நான் அறிந்து கொண்டு என்னோட உள்ளங்கள் உள்ள கலங்கங்கள் நீங்கி தூய்மை பெறுவதற்கு எப்பேறு பெற்ற பின்னர் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, எடுத்த மனித பிற பெய்தியதே முழுமை அப்படின்னு பாடுறாங்க மகர்ஷி. இந்த மனித பிறவிதான் முழுமை, அதை நாம் அடித்து நடக்கும் பொழுது இறையின் தன்மை ஒளிர எனது உள்ள தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர். எடுத்த மனித பிறப்பெய்தியதே முழுமை, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா என்று மகரிஷி பாடியிருக்கிறார். அப்போ இன்ப ஊற்றாய் பெருகும் இறைநிலை மனித பிறவியில் இருக்கிறது. அந்த இறைநிலையை நாம் மதித்து போற்றும் பொழுது அந்த இன்ப ஊற்று பெருகும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், மிகவும் சிறப்பான சிந்தனை அம்மா அவர்களுக்கு. திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகளின் இணையவழி அன்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.